வணக்கம். ஐ எம் தோஷிதா லக்ஷ்மி ஃப்ரம் ஸ்ரீ சங்கர வித்யாலயா ஈஸ்ட் தாம்பரம். 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாமில் 600க்கு 598 எடுத்திருக்கேன் வித் 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப். இன்னைக்கு வெளியிட்ட இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணாமலையார் சாரும் எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நான் அடுத்ததாக இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். நான் ஏன் அந்த கோர்ஸ் எடுக்கிறேன்னா, எங்கள் அண்ணா வந்து அந்த கோர்ஸ் எடுத்தாங்க. ஸோ அவங்க வீட்டில் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது எனக்கும் இன்ஸ்பயர் ஆச்சு, அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அண்ட் நான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்க் வர்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஆக்சுவலி 11th நான் யோசிக்க ஆரம்பித்தேன் என்ன மாதிரி கோர்சஸ் நம்ம காலேஜில் படிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ 11th 12th நான் ஃபிசிக்ஸ் புக்ஸ்லாம் பார்க்கும்போது தான் அதில் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி ஒரு சாப்டர் இருந்துச்சு. அது படித்தக்கப்புறமா தான் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அதனால் நானாக தான் சூஸ் பண்ணேன், என்னை யாருமே ஃபோர்ஸ் பண்ணல. ஸோ ஃபோர்ஸ் பண்ணாதனால தான் நல்லா இன்ட்ரெஸ்டாக படிக்க முடிஞ்சிச்சு நான் நம்புகிறேன். சில சொல்லுவாங்க இந்த மாதிரி என்ஜினியரிங் டாக்டர் படித்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் சக்சீட் ஆக முடியும் அப்படின்ட்டு. பட் நான் நினைக்கிறேன் அது அப்சல்யூட்லி ராங்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நம்மளுக்கு பிடிச்ச கோர்ஸாக இருந்தால் நம்ம அதில் இன்ட்ரெஸ்டாக படித்தோம்னா நம்ம அதில் நிறைய மார்க் வாங்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம பிடிக்கிற கோர்ஸ் நம்ம சூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் படிக்க. ஸோ ஐ திங்க் நம்மளுக்கு இந்த கோர்ஸை நம்ம படிக்கணும் அப்படின்ட்டு யாருமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கிறத விட நம்மளுக்கு எந்த கோர்ஸ் பிடிக்குதோ அதை நம்ம எடுத்தால் பெஸ்ட்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலி May 6th அன்னைக்கு 598 அவுட் ஆஃப் 600 எடுக்கும்போது நான் கெஸ் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி, ஓகே இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் டாப் ரேங்க் வரும்ட்டு. பட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.